ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாலிபாப் கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு ப்ரோட்டீன் கால்சியம் சத்துள்ள சூப்பரான தோசை செஞ்சு காட்ட போகிறேன். எல்லா பருப்பும் வீட்டில் இருக்கிற பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு ஊற வச்சு சூப்பராக ஒரு தோசை, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் சத்துள்ள தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அந்த டம்ளரில் அளந்து 2 டம்ளர் இட்லி அரிசி போட்டுக்கலாம். இதே டம்ளரில் பாருங்கள், 1/4 டம்ளர் பாசிப்பயிறு 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் போட்டுக்கலாங்க. அப்புறம் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டம்ளர் சுண்டல் கடலை போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டம்ளர் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். காரத்துக்கு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். இந்த பருப்பெல்லாம் தண்ணி ஊற்றி 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ரொம்ப ஊற வைக்க வேண்டாம், 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சத்தான இந்த பருப்பு கலந்த ஒரு தோசை, இது சாப்பிட்டா நம்ம மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வாரத்தில் 2 தடவை செஞ்சால் கூட நம்ம உடம்புக்கு சத்தெல்லாம் போய் சேர்ந்துடும். பாருங்கள், 2 தடவை கழுவிட்டேன், கழுவி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சதில் அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலக்கி வச்சு நல்லா கலக்கிட்டு இது 1/3 மணி நேரம் கொஞ்சம் புளிக்க வச்சிடலாம். நல்லா கலக்கி வச்சுட்டு இதே அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், தோசைக்கு நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. நல்லா கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. 3 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம், மூடி போட்டு புளிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு, 3 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு, தோசை சுடுற அளவுக்கு அதுக்கு வந்துருச்சு. இப்போ தோசை கல் அடுப்பில் வச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் சத்துள்ள இந்த தோசை வாரத்தில் 2 தடவை செஞ்சிங்கன்னா போதும், நல்லா எல்லா பருப்போட சத்தும் நம்ம உடம்புல சேர்ந்துடும். சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த தோசை நல்லா வெந்துருச்சு, இப்போ தோசையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுச்சு, சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு.